வாசு, வெளிய போலாம் இங்கேயே நில்லு அப்படினு சொல்லிட்டு நீ போயிடு பைக்கோட வர. யார் கொடுத்தாங்க? இது என் ஃப்ரெண்டோட பைக் தான், வா போலாம். இல்ல நான் வரல. என்ன ரேவதி இது? உன்ன கூட்டிட்டு ஜாலியா வெளிய போலாம்னு ஃப்ரெண்ட் கிட்ட ஓசில பைக் வாங்கிட்டு வந்தா இப்ப வர மாட்டேங்கற. என்ன அர்த்தம்? இப்படி ஓசில பைக் வாங்கிட்டு வந்து ஊர் சுத்துணுமா? ஏன் வாசு இப்படி இருக்க? பஸ்ல எல்லாம் ஒரே கூட்டமா இருக்கும். என் அழகு பொண்டாட்டிய கூட்டிட்டு போனா கண்டவலாம் உரசிட்டு போவான். என்னால அதெல்லாம் பார்த்து சும்மா இருக்க முடியாது. இந்த மாதிரி ஓசி பைக்ல உட்கார்ந்து வந்தா என் மனசுல சந்தோஷம் இருக்காது, குருத்தல் தான் இருக்கும். அதுக்கு பஸ்ஸே தேவல. நீ போய் முதல்ல பைக் கொடுத்துட்டு வா. ரேவதி, இப்போதான் ஃப்ரெண்ட் கிட்ட உன்னை கூட்டிட்டு வெளிய போறேன்னு சொல்லி பைக் வாங்கிட்டு வந்தேன். உடனே திருப்பி கொண்டு போய் கொடுத்தா அவன் என்ன பத்தி என்ன நினைப்பான்? முதல்ல நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்க வாசு. என்ன பைக்ல உட்கார வச்சு ஜாலியா வெளியில கூட்டிட்டு போணும்னு நீ நினைச்சனா? முதல்ல பைக் வாங்கணும்னு வைராக்கியத்தை மனசுல வை. அப்பதான் வாழ்க்கையில முன்னுக்கு வர முடியும். அதை விட்டுட்டு இப்படி ஓசி வண்டியில அனுபவிச்சுட்டு இருந்தா வாழ்க்கையில முன்னேறவே முடியாது. நீ சொல்றது எனக்கு நல்லா புரியுது ரவதி. பைக் என்ன, கண்டிப்பா காரே வாங்குவேன். அதுல உன்னை உட்கார வச்சு கூட்டி போவன்ற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்கு. இனிமே இந்த மாதிரி ஓசி பைக் எல்லாம் வாங்கிட்டு வர மாட்டேன். இதுவே ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கேன் ப்ளீஸ் ப்ளீஸ். நான் தான் இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் சொல்றேன்ல ரவதி, ப்ளீஸ் ரவதி. ஓகே, இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தான். இனிமே இந்த மாதிரி ஓசி பைக் எல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது. கண்டிப்பா வாங்கிட்டு வர மாட்டேன். போலாம் வா, உட்காரு. சேகர், மாப்பிளையும் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா இருக்கறாங்க போல இருக்கு. நீங்க எத்தனையோ காதல் பண்ண ஜோடிகளை எல்லாம் பிரிச்சு வச்சு அவங்க பெத்தவங்களை சந்தோஷப்படுத்துனீங்க. ஆனா உங்க பொண்ணு விஷயத்துல நீங்க தோத்துட்டீங்களே. உங்க கண்ணு முன்னாடியே உங்க பொண்ணு கூட அவன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கான் பாருங்க. அதா உங்க விரலை வச்சு உங்க கண்ணை குத்துறதுன்றது இதுதான். பையன் பலே கில்லாடியா இருப்பான் போல இருக்கே. என்னடா பூங்காவனோ, இந்த மதுரைக்கு வந்த சோதனை மாதிரி உனக்கு வந்த சோதனை. பொழுது போயிடுச்சு, போதை ஏற்ற வழி இல்லையே. உள்ளங்கை அரிக்கிறது உள்ளங்கை அரிச்சா காசு வரும்னு சொல்லுவாங்க, ரெண்டு மூணு தடவை அதை உண்மையை அனுபவிச்சிருக்கேனே. ஆஹா பகவானே, இன்னைக்கு யார் ரூபத்தில் எனக்கு படியலக்க போற? ஐயோ, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மருமகள் சாப்பிட கூப்பிட்ருவா. சாப்பிட்டுட்டா அப்புறம் போதை ஏறாது. போதை ஏற்றி தான் எவ்வளோ நாளும் சாப்பிடலாமே. ஐயா என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. காவியா வாமா, காவியா வா 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 வா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் மாமா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னமா குறை, அர்ச்சனா நேரத்துக்கு நேரம் சமைச்சு போடுறா, சாப்பிட்டு நல்லா ஜம்முன்னு இருக்கேன். என்ன அக்காவை பாத்துட்டு போலான்னு வந்தியா? ஆமா. இப்படிதான் இருக்கணும், அக்கா தங்கச்சினா வந்து போயிட்டு இருக்கணும். சரி, நான் போய் பாத்துட்டு வந்துடுறேன். காவியா ஒரு நிமிஷம், வந்து உன் கல்யாணத்துல ஏதோ பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேனே. ஆமா மாமா, அந்த விஷயமா தான் அர்ச்சனாவையும் மாமாவையும் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். பாத்தியா, நீ அந்த விஷயத்துக்காக அக்கா மாமாவும் பார்த்து பேசிட்டு போலான்னு வந்திருக்க. ஆனா அதே விஷயத்துக்காக ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம ஒரே ரூம்ல மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்காங்கம்மா. என்ன மாமா சொல்றீங்க, அர்ச்சனாவும் மாமாவும் பேசிக்கிறது இல்லையா? ஆமாமா, மத்தியானம் வந்ததுல இருந்து நீ பண்ணதான் தப்பு இல்ல நீ பண்ணதான் தப்புன்னு ஒருத்தர் ஒருத்தர் குத்தம் சொல்லிக்கிட்டு மூஞ்ச உம்முன்னு தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. நான் பொது மனுஷன், யாருக்குன்னு பேச முடியும் சொல்லு? இந்த பக்கம் மகனுக்கு பேசினா மருமகளுக்கு கோவம் வரும், மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினா மகனுக்கு கோவம் வரும். நான் யாருக்குன்னு பேசுவேன் சொல்லு? அதாமா, என்ன மாதிரி நீதிமன்களுக்கெல்லாம் இந்த குடும்பம் பாசம்னு இருக்கக்கூடாது. இப்போ இந்த நியாய திராசு ஒரு பக்கமா சாஞ்சிடக்கூடாதுன்னு தான் நீதி தேவதை தான் கண்ணில் கருப்பு துணியை கட்டிக்கிட்டு கம்முன்னு நிற்குது. நான் என்ன பண்ணுறது, கருப்பு துணியை கட்டிக்கிறதுக்கு பதிலாக வாயை மூடிக்கிட்டு கம்முன்னு உட்காந்துருக்கேன். இதுதான் நிலைமை. சரி மாமா, நான் போய் அவங்கக்கிட்ட பேசுகிறேன். ஆ காவியா, போய் அவங்க பிரச்சனையை சரி பண்ணிடலாம், ஆனால் இந்த தண்ணி பிரச்சனையை எப்படி சரி பண்ணுறது? ஏன்,
வீட்ல பைப்ல தண்ணி வரலையா? அந்த தண்ணி இல்லமா, குடிக்கிற தண்ணி. குடிக்கிற தண்ணியா? ஆமாமா, அந்த மினரல் வாட்டர்ல குடிக்கிற தண்ணி. கேன் வாட்டர்ல அது அது ஒரு நாலு கேன் வாட்டருக்கு காசு தரணும். அது தராம கடைக்காரன் கேன் வாட்டர் தரமாட்டான். இப்ப இருக்கிற சூழ்நிலை செல்வத்துட்டு போய் காசு கேட்டா அவன் பாட்டு கண்ணா பின்னான்னு திட்டுவான். அர்ச்சனா என்னடானா, என்னடா மாமா கிட்ட ஒரு வேலையை பொறுப்பா சொன்னமே அவர் செய்யலையன்னு, இவனுடைய பொறுப்புக்கு என் ஸ்டீல ஒரு கலங்க வந்துரும்ல, அதான் பொறுப்பா என்ன செய்யறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். உங்ககிட்ட ஏதாவது சில்லற இருக்கா? எவ்வளவு மாமா? அது வந்து ஒரு 67 2 3 ஒரு 90 ரூபா ஆகும். நீ எதுக்கும் ரவுண்டா ஒரு 100 ரூபாய் கொடுத்துறேன். தண்ணி கேன்னா ஒரு 25 ரூபாய்க்கே கிடைக்கும். சில கடையில 20 ரூபாய்க்கே கொடுக்குறாங்களே. அது கரெக்டுமா? அதான் நான் தான் சொன்னேன், இந்த நாலு கேனு காசு தரணும்னு. சோ அத கொடுத்தாதான் கடைக்காரன் கொடுப்பான். வெரி குட். அப்புறம் இந்த 100 ரூபாயை நான் உனக்கு திருப்பி கொடுத்துருவேன். அப்புறம் நான் உன்கிட்ட இந்த மாதிரி காசு வாங்கின விஷயத்த நீ செல்வத்துல சொல்லவே கூடாது. ஏ மாமா? பின்ன என்னமா, வீட்டுக்கு விருந்தாளியா வந்தவங்க கிட்ட இந்த மாதிரி காசு வாங்குறது தப்புன்னு செல்வம் திட்ட மாட்டானா? நீ போ, நீ போய் அக்காவை பாரு. சரி மாமா. ஓகேமா. ஏய் பூங்காவனா, பகவான் காவியா ரூபத்துல படி அளந்துட்டான்டா. வாட்டர்கன் அர்ச்சனா. வா காவியா, வா வா உள்ள வா. அர்ச்சனா காவியா வந்திருக்கப்பர். பால் இருக்கா? சரி, நான் போய் பால் வாங்கிட்டு வந்துடுறேன். காவியாக்கு டீ காஃபி ஏதாச்சும். இந்த நேரத்துக்கு எதுக்கு டீ காஃபிலாம்? நான் போய் மாவு வாங்கிட்டு வந்துடுறேன். இட்லி தோசை ஏதாச்சும் போட்டு கொடு. உட்காரு காவியா. அர்ச்சனா, என்ன அர்ச்சனா, காவியா வந்திருக்கா இப்படி உட்காந்துருந்தேன்னு அர்த்தம். குடிக்க தண்ணியாவது கொடு. அது ஒண்ணுல காவியா, நீ திடீர்னு வந்துட்டல, அதான் இந்த அதிர்ச்சியில் அப்படியே சந்தோஷமா உட்காந்துருக்கா. நீ உட்காரு, நான் போய் மாவு வாங்கிட்டு வந்துடுறேன். வந்துடு அர்ச்சனா. மாமா நில்லுங்க. இல்ல நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். அதெல்லாம் அப்புறம் போலாம், உட்காருங்க. இல்ல காவியா, கடை முடிடுவாங்க. அதான் அதெல்லாம் அப்புறம் போய் வாங்கிக்கலாம் மாமா, உட்காருங்கன்னு சொல்றேன்ல. என்ன மாமா சொன்னீங்க? அர்ச்சனா என்ன பார்த்து அதிர்ச்சியில பேச மாட்டேங்கிறாளா? என்கிட்ட பேச மாட்டேங்கிறா, சரி உங்ககிட்ட ஏன் பேச மாட்டேங்கிறா? என்கிட்ட பேச மாட்டேங்கிறாளா? யார் சொன்னா? அர்ச்சனா பாரு, என்கிட்ட நீ பேச மாட்டேங்கிறியா? ஏதோ வளரிட்டு இருக்கிற நீ. சும்மா நடிக்காதீங்க மாமா. அர்ச்சனா உங்ககிட்ட பேசாம இருக்கிறதுக்கு காரணம் நான் தான் எனக்கு தெரியும். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீயா ஏதோ கற்பனை பண்ணி பேசிட்டு இருக்க. வாசல்ல வச்சு என்ன நடந்துச்சுன்னு உங்க அப்பா என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டாரு. என்ன கவி எப்படி பேசுற? வாழ்க்கையில ஒருத்தர் ஒருத்தர் விட்டு கொடுக்கிறது தப்பே இல்ல. விட்டு கொடுக்கலாம் மாமா, ஆனா எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்குல்ல. கௌரவத்தை விட்டு கொடுக்கலாம், தன்மானத்தை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? தன்மானத்தை விட்டு கொடுத்தா உயிரே போன மாதிரி. ஆமா, இதே வார்த்தை தான் அர்ச்சனவும் சொன்னான். இப்போ நீயும் அதான் சொல்ற. ஆமா மாமா, மான ரோஷம் உள்ளவங்க அப்படிதான் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க ஒரே தாய் வயித்துல பிறந்தவங்க. எங்க அம்மா எங்களை அப்படி சொல்லிதான் வளர்த்துருக்காங்க. ஆனா இப்போ என்னடா, எங்க அம்மா ஆசைப்பட்டபடி மாப்பிள்ள கிடைக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதெல்லாம் தப்புன்னு அவங்களை திட்டிட்டு தான் நான் இங்க வந்திருக்கேன். என் கல்யாணம் நின்னு போனதுக்கு நீங்க தான் காரணம்னு ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க மாமா. என் கல்யாணம் நின்னு போனதுல நான் சந்தோஷமா தான் இருக்கேன். என்னது, கல்யாணம் நின்னு போனதுல சந்தோஷமா இருக்கியா? என்ன கவியா பேசுற? இது என்ன விளையாட்டு விஷயமா? கல்யாணங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா உனக்கு? தெரியும் மாமா, தெரிஞ்சதுனாலதான் சொல்றேன். கல்யாணம் மட்டும் நல்லபடியா நடந்து முடிஞ்சுட்டா போதாது மாமா. கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்ற வாழ்க்கை நல்லபடியா அமையணும். அதுக்கு கட்டிக்க போறவனோட குணம் நல்லபடியா இருக்கணும். தவறுதல நடந்த விஷயத்துக்கு கால விழுந்து மன்னிப்பு கேளுன்னு சொல்ற மனுஷனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் எப்படி நிம்மதியா வாழ முடியும்? கல்யாணம்
இதுக்கு அப்புறம் சின்ன சின்ன தப்பு நடந்தா எல்லாத்துக்கும் என்ன கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்வாரா இல்ல பப்ளிக்ல வச்சு என்ன அறைவாரா? இந்த விஷயம்ல எனக்கு முதல்லயே தெரிஞ்சிருந்தா உங்களை மன்னிப்பு கேட்க போற அளவுக்கு நான் விட்டுக்க மாட்டேன். ஏன் கல்யாணத்தை காட்டி உங்களை கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னது பெரிய தப்பு மாமா. அதனால தான் நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம்னு இங்க வந்திருக்கேன். கல்யாணத்துக்காக மான மரியாதைலாம் விட்டுட்டே. ச்சே. என்ன காவியா? இதெல்லாம் உன் நல்லதுக்கு தானே? எது நல்லதுக்கு? நீங்க எவ்ளோ நல்லவர். நீங்க போய் எனக்காக மத்தவங்க கால்ல விழலாமா? ஏன் சுயநலத்துக்காக நீங்க போய் மத்தவங்க கால்ல விழற அளவுக்கு யோசிக்கிற செல்ஃபிஷ் இல்லனா? அது மட்டும் இல்ல. அர்ச்சனா உங்க மான மரியாதைக்காக தான் அப்படி எல்லாம் பேசினா. நீங்க தேவையில்லாம அவ மேல கோவப்படாதீங்க. என் கல்யாணம் நின்னதுக்கு நீங்க காரணம் இல்ல. என்னால உங்க ரெண்டு பேருக்குள்ள எந்த பிரிவும் வேண்டாம் மாமா. சச்சே. ஏற்கனவே நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சிருந்ததே போதும். ஐயோ, நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒண்ணுல கவியா. ஏதோ ஒரு சின்ன வருத்தம் கோவம் அவ்வளவுதான். இல்ல அர்ச்சனா, என்ன அர்ச்சனா, காவியா தான் இவ்வளவு தூரம் எடுத்து சொல்றாள்ல, இன்னும் உம்மன் இருந்தா என்ன அர்த்தம்? அர்ச்சனாவோட கோவத்துக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியும் மாமா. என் கல்யாண விஷயத்த இது வரைக்கும் சொல்லாம இருந்தேன்னு தான் கோவமா இருக்கா. இல்ல அர்ச்சனா, சத்தியமா சொல்ற அர்ச்சனா, என் கல்யாண விஷயத்த உன்கிட்ட மறைக்கணும்னு எனக்கு எந்த எண்ணமும் இல்ல. அம்மா உன்கிட்ட சொல்லிருப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா அவங்க உன்கிட்ட மறைச்சதே எனக்கு இப்போதான் தெரியும். நான் கேட்டதுக்கு என்னென்னமோ காரணம் சொன்னாங்க, எல்லாத்தையும் தூக்கி குப்பையில போடுங்கன்னு சொல்லிட்டு நான் இங்க வந்துட்டேன். அம்மா உன்கிட்ட இந்த விஷயத்த மறைச்சதுனால உன் மனசு எவ்வளவு வருத்தப்பட்டிருக்கோன்னு எனக்கு தெரியும். அதனால நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிற அர்ச்சனா. நீ என்கிட்ட பேசாம இருக்காத, என்னால நிஜமா அது தாங்கிக்க முடியாது. எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேட்டு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அம்மா நல்லவங்கதான். பிள்ளைங்க வாழ்க்க பிள்ளைங்க வாழ்க்கைன்னு அளவுக்கு மீறி போயிட்டாங்க. அவங்களோட குணம் கொஞ்சமாவது நம்ம கிட்ட இருக்காதா? அவங்க கிட்ட ஏதோ தெரியாம நான் பேசிட்டேன், மனசுல எதுவும் வச்சுக்காத. என்னங்க, நீங்க ஹோட்டலுக்கு போய் ஏதாவது சாப்பிட வேணாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். டிஃபனும் சாப்பாடும் இருக்கிறதே போதும், நம்ம மூணு பேரும் சாப்பிடலாம். கவலைப்படாதீங்க, வரட்டும். என்ன ஏதுன்னு விசாரிப்போம் சரியா? எஸ் நீங்க கூப்பிட்டதா சொன்னாங்க மேடம். ஆமா. ஏன் மேடம் அக்கா எழுதிட்டு இருக்காங்க? நீங்க ஏதாவது திட்டனீங்களா மேடம்? ஏதாவது தப்புனீங்களாக்கா? தப்பு அவங்க பண்ணல, நீ பண்ண தப்புக்கு தான் அவங்க எழுதிட்டு இருக்காங்க. நான் பண்ண தப்புக்கு அவங்க எழுதிட்டு இருக்காங்களா? என்ன மேடம் சொல்றீங்க, நான் என்ன தப்பு பண்ண? ஏங்க மேடம் என்ன சொல்றாங்க, நீங்க என்ன சொன்னீங்க மேடம் கிட்ட? ஷட் அப். ஒண்ணும் தெரியாத மாதிரி ஆக்ட் பண்ணாத. நான் ஆக்ட் பண்றேனா? என்ன மேடம் சொல்றீங்க? ஷூ, நேத்து ஸ்டூடண்ட்ஸ் எல்லாம் இறக்கி விட்டுட்டு வரும்போது இவங்க கிட்ட என்ன சொன்ன? அது வந்து வீட்ல டிரா பண்ணிட்டுமாக்கான்னு கேட்டேன். போய் சொல்றா மேடம், போய் சொல்றா. போய் சொல்றனா? என்னக்கா சொல்றீங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. பாத்தீங்களா மேடம், வார்த்தைக்கு வார்த்தை அக்கானு கூப்பிடறானேன்னு சொல்லி விகல்பம் இல்லாம பழகுனா என்கிட்ட ரொம்ப தப்பு தப்பா பேசுறா மேடம். என்னங்கக்கா இது? ஷட் அப். வாசு, டிகிரி படிச்சிருந்தாலும் கௌரவம் பார்க்காம டிரைவர் வேலை பாக்குறேன் சொன்னதுக்காக தான் இந்த வேலை போட்டு கொடுத்தேன். ஆனா எனக்கு நல்ல பாடம் கத்து கொடுத்துட்டேன். மேடம் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல மேடம். அந்த அசிங்கத்தை நான் வர சொல்லணுமா? நேத்து பிள்ளைகளை டிராப் பண்ணிட்டு திரும்பி வரும்போது வேன் காலியா தான் இருக்கு, தனியா ஒரு இடத்துல ஒதுக்கிட்டுமான்னு கேட்டியாமே. மேடம் நான் அந்த மாதிரி ஆளெல்லாம் கிடையாது மேடம். இவங்க மேல அபாண்டமா பழி சுமத்துறாங்க. இந்த விஷயத்துல எந்த பொண்ணு போய் சொல்ல மாட்டா. நான் எப்பக்கா உங்ககிட்ட அப்படி எல்லாம் கேட்டேன், ஏன்கா இப்படி போய் சொல்றீங்க? பாத்தீங்களா மேடம், உங்க முன்னாடி எப்படி நல்லவனா நடிக்கிறான்னு பாருங்க. இவனை சும்மா விடாதீங்க மேடம். மேடம் இவங்க சொல்றத நம்பாதீங்க மேடம், நான் அப்படிப்பட்டவன் கிடையாது மேடம். சின்ன வயசு பையனை வேலைக்கு வைக்கும் போதே நான் யோசிச்சிருக்கணும், தப்பு பண்ணிட்டேன். இவங்களோட சின்னவங்கலாம் இன்னும் நிறைய பேர் வேலை பாக்குறாங்க, அவங்க கிட்டயும் நீ தப்பு நடந்துக்க மாட்டேன்னு என்ன நிச்சயம்? மேடம் நான் சொல்றத நம்புங்க மேடம். ஒன்னும் பேசாத, இனிமேலும் இந்த ஸ்கூல்ல நீ இருந்தீனா ஸ்கூல் பேர் கெட்டுடும். உனக்கு இனிமே இங்க வேலை கிடையாது, போ வெளியே. மேடம் என்ன சொல்ல வர? எந்த விளக்கமும் தேவையில்லை. நீயா போறியா? பியூன் விட்டு கழுத்து புடிச்சு தலை சொல்லட்டுமா? அவுட். ம்.
ரேவதி அத்தை வா காய்கறி எல்லாம் நறுக்கிட்டு எடுத்துட்டு போ ஆ வரேன் அத்தை அத்தை ரசத்துக்கு இவ்வளவு புளி போடுமா ஐயோ இவ்வளவு புளியா கொஞ்சமா எடுத்துக்கோ தக்காளி பழம் வேற போறோம்ல புளிப்பு அதிகமாயிடும் இது போடுமா ஆ போடு இந்தா இத எடுத்துட்டு போ நான் இதெல்லாம் சுத்தம் பண்றேன் என்னடா இந்த நேரத்துல வந்திருக்க இன்னைக்கு என்னாச்சு உனக்கு ரேவதி ஒரு நிமிஷம் உள்ள வா பாசு நில்ல அத்த கேட்டிட்டு இருக்காங்க நீ பாட்டுக்கு பதில் சொல்லாம போற உள்ள வான் சொல்றல என்னாச்சு அத வான் சொல்றல வா பாசு நான் திருந்திட்ட பொறுப்பானவனா மாறிட்ட இப்படி சொன்னதெல்லாம் நடிப்பா புரியாம பேசாத ரேவதி நான் வந்த காரணமே வேற என்ன காரணம் அன்னைக்கு தலவலின்னு போய் சொன்ன இன்னைக்கு காய்ச்சல்னு போய் சொல்ல போற அவ்வளவுதானே நீ பொறுப்பானவனா மாறிட்டேன்னு நினைச்சு அத்தை எவ்வளவு சந்தோஷப்பட்டாங்க நானும் எவ்வளவு சந்தோஷப்பட்டேன் எங்க சந்தோஷத்துல மண்ணலி போடுறதா உனக்கு வேலையா போச்சு உன்னை நினைச்ச எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு நடந்த உண்மை என்னன்னு தெரியாம பேசாத ரேவதி எல்லாம் உன்ன பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறேன் வேலையை இப்படி பாதியில விட்டுட்டு வர அளவுக்கு என்ன நடந்துச்சு நான் ஒன்னும் வேலையை பாதியில விட்டுட்டு வரல மொத்தமா விட்டுட்டு வந்துட்டேன் என்னடா வாசு சொல்ற மொத்தமா வேலையை விட்டுட்டு வந்துட்டியா எதுக்காக வாசு இப்படி ஒரு காரியத்தை பண்ண எதுக்கு வேலையை விட்ட நானா விடல அவங்களா என்ன வேலையை விட்டு போ சொல்லிட்டாங்க அவங்களா ஏன் என்னாச்சு எதுக்காக உன்ன வேலையை விட்டு போ சொன்னாங்க உன்ன தாண்டா கேக்குறோம் எதுக்காக உன்ன வேலையை விட்டு போ சொன்னாங்க நீ என்ன தப்பு பண்ண சொல்லுடா சொல்லு வாசு சொல்ற ஏண்டா அது எப்படிரா நீ மட்டும் உப்பு விக்க போனா மழை பெய்யுது மாவு விக்க போனா காத்தடிக்குது அந்த பொண்ணு எதுக்காக உன் மேல அபாண்டமா அப்படி ஒரு பழிய சொல்லணும் அதாமா எனக்கும் ஒன்னும் புரியல ஏந்தா நமக்கு இப்படி சோதனை மேல சோதனை வருதோ ஹலோ என்னப்பா வாசு வேலை போயிடுச்சேன்னு குடும்பத்தோட உட்காந்து ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருப்பியே ஹலோ யார் நீங்க ஏய் என் குரலை இவ்வளவு சீக்கிரத்துல நீ மறந்துட்டியே ஆனா உன்னை என்னால மறக்க முடியாது எனக்கு வேலை போன விஷயம் உங்களுக்கு எப்படி தெரியும் உன் வேலையை போக வச்சவனே நான் தாண்டா